உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். ஜூன் 30, 2009 கனடா. அங்கிருக்கிற கிங்ஸ்டன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 3 பேர் வராங்க. அவங்க ஒரு வெல்த்தியான முஸ்லீம் ஃபேமிலி அப்படின்னும், இப்பதான் கனடாக்கு இமிகிரண்ட் ஆனாங்க அப்படின்னும், தங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட நயக்ரா ஃபால்ஸுக்கு வந்ததாகவும், திரும்ப எங்களுடைய வீட்டுக்கு போறப்ப கிங்ஸ்டன்ல இருக்கிற ஒரு மோட்டல்ல நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்ப அன்னைக்கு நைட்டு எங்களுடைய பெரிய பொண்ணான ஜைனா வெளியே நின்றுட்டு இருக்க கார்ல அவளுடைய ட்ரெஸ்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காருடைய கீயை எங்க கிட்ட கேட்டா நாங்களும் கொடுத்தோம். ஆனா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது, காரையும் காணோம் எங்களுடைய பொண்ணுகளையும் காணும் அப்படின்னு. அதான் எங்களுடைய பொண்ணுக மிஸ்ஸிங் அப்படின்னு ரிப்போர்ட் ஃபைல் பண்றது இங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அங்க கிங்ஸ்டன் மில்லா கெனல்ல வொர்க் பண்ற ஒரு நபர் 911க்கு கால் பண்ணி இங்க ஒரு பிளாக் கலர் கார் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க போய் பாக்குறாங்க. அங்க நிசான் பிளாக் கலர் கார் ஒன்னு ரோட்ல இருந்து விலகி வந்து அந்த கனல்குள்ள விழுந்திருக்கிறத பாக்குறாங்க. இப்ப அந்த காருக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக டைவர்ஸ் தண்ணிக்குள்ள போறாங்க. அப்போ அந்த காருக்குள்ள 4 பெண்களுடைய இறந்த உடல் இருக்கிறத பாக்குறாங்க. இந்த அழகான 4 பெண்களுக்குமே அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வந்தப்ப ஒட்டுமொத்த கனடா மக்களுமே அதிர்ந்து போனாங்க. உலக அளவுல மிகப்பெரிய ஒரு சென்சேஷனல் நியூஸா இது பேசப்பட்டுச்சு. அப்படி அன்னைக்கு நைட்டு அந்த 4 பேருக்குமே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். லேப்டாப், மொபைல், ஷூ முதல் கொண்டு அமேசான், அஜியோ, மிந்த்ரா அப்படின்னு பெரிய சேல் போயிட்டு இருக்கு, அதுல தான் வாங்குறோம். ஆனா நீங்க ஸ்மார்ட்டா அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா அந்த வெப்சைட்டுக்கு போகாம நான் சொல்ற ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. கேஷ்கர் மூலமா போனா நீங்க பண்ற ஒவ்வொரு ஷாப்பிங்குமே எக்ஸ்ட்ரா 30% கேஷ்பேக் கிடைக்கும், மேலும் 80% டிஸ்கவுண்ட் சேல். கேஷ்கர் ஒரு இந்தியன் ஆப், இதை ஃபன் பண்றது ரத்தன் டாடா. இதுல வர ரியல் கேஷ்பேக்கை நம்ம டைரக்டா நம்மளுடைய பேங்க்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். 1500க்கும் மேற்பட்ட ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு. கேஷ்கரோட ஷாப் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணா இன்ஸ்டன்டா 25 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிளே ஸ்டோர்ல இல்ல ஆப் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணா T5T25 அப்படிங்கிற நம்மளுடைய கோடை சைன் அப் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபேவரட் வெப்சைட்ஸை சர்ச் பண்ணுங்க. அதன் பிறகு அந்த ஆரஞ்சு பட்டனை கிளிக் பண்ணுங்க. கேஷ்கரோ இப்ப உங்களை அந்த வெப்சைட்டுக்கு கூட்டிட்டு போகும். உங்களுக்கு தேவையான பொருட்களை ஷாப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கேஷ்கரோ அக்கௌண்ட்ல மை ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல பார்த்தா உங்களுடைய கேஷ்பேக் அங்க இருக்கும். இந்த கேஷ்பேக் ரியல் மணி அப்படிங்கறதால உடனடியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம், இல்ல அமேசான் வவுச்சரா கூட மாத்திக்கலாம். சோ இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. போன வீடியோல சீக்ரெட் இமேஜை நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அதுல மிது ஜனன் அப்படிங்கிறவர் முதல்ல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணியிருக்காரு, வெல்டன். போன வீடியோடைய பெஸ்ட் கமெண்ட்டை வித்யாலட்சுமி பண்ணியிருக்காங்க. இப்ப போலீஸ் இந்த ஃபேமிலி கிட்ட காணாம போன அந்த காருடைய லைசன்ஸ் பிளேட் நம்பர், மிஸ் ஆன ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்றாங்க. ஆல்சோ அதே நேரத்துல அங்க கெனல்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கார், அதுக்குள்ள இருந்த பெண்கள் அப்படின்னு இவங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்கிற அதே கார் அண்ட் மிஸ்ஸிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய எல்லா டிஸ்கிரிப்ஷனும் அப்படியே மேட்ச் ஆகுது. அது 19 வயதான ஜைனாப் காருடைய டிரைவர் சைட் பேசஞ்சர் சீட்ல இருந்திருக்காங்க. இவங்களுடைய தங்கச்சி 17 வயதான சாகர் பின்னாடி சீட்ல உட்காந்தபடி இருந்திருக்காங்க. அடுத்தது 13 வயதான கீட்டி டிரைவர் சீட்ல உட்காந்த மாதிரி இருந்திருக்காங்க. கடைசியா 52 வயதான இவங்களுடைய பெரியம்மா பின்னாடி சீட்ல உட்கார்ந்திருக்காங்க. சோ இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. காணாம போனதா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க இறந்த பெண்களுடைய அப்பாவான முகமது சாஃபியா, அம்மாவான டூபா, பிரதரான ஹமத் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க போலீஸ் ஆபீசர்ஸ்.
இந்த பொண்ணுக்கு போன அந்த பிளாக் கலர் கார் கேனல்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி விழுக சான்ஸே இல்ல அப்படின்னு கிரைம் சீனுக்கு போன உடனே இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு தெரியுது. ஆல்சோ அந்த கார் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுத்த உடனே கார்ல நிறைய எவிடன்சஸ் கலெக்ட் பண்றாங்க. காருடைய என்ஜின் ஆஃப் ஆன நிலையில இருந்திருக்கு. காருடைய இரண்டு ஃப்ரண்ட் சீட்ஸ்மே சாஞ்ச நிலையில இருந்திருக்கு. காருக்குள்ள இருந்த யாருமே சீட் பெல்ட்ஸ் போடாம இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிரைவர் சைடு விண்டோல இருக்க கிளாசஸ் கீழ இறக்கி விட்ட நிலையில இருந்திருக்கு. மேலும் கார் மூழ்கி இருக்கிற அந்த இடம் ரொம்பவே டீப்பான ஆழமான பகுதியிலாம் கிடையாது. வெறும் 3 மீட்டர் ஆழம்தான். அப்படி இருந்துமே காருக்குள்ள இருக்கிற யாருமே வெளியே வர்றதுக்காக ட்ரை பண்ணவே இல்ல அப்படிங்கறத நோட் பண்றாங்க. சோ இப்போ இந்த இறந்த பெண்களுடைய உடல் அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பப்படுது. 2 நாட்கள் கழிச்சு ஜூலை 2ஆம் தேதி ரிப்போர்ட் வருது. அதுல காஸ் ஆஃப் டெத் ட்ரோனிங், அதாவது தண்ணியில மூழ்கி தான் இறந்திருக்காங்க அப்படினு ரிப்போர்ட் வருது. இப்போ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த ஃபேமிலி கிட்ட அன்னைக்கு முழுவதுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய லாஸ்ல இருக்காங்க அப்படின்னு நினைச்ச போலீஸ்க்கு அதிகமான க்வெஸ்டின்ஸ் அந்த ஃபேமிலி கிட்ட கேட்க கேட்க அந்த ஃபேமிலி மேலேயே டவுட் வர ஆரம்பிக்குது. ஆல்ரெடி நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி 19 வயதான ஜைனப் நைட் நேரத்துல காருடைய கீயை கேட்டிருக்காங்க. ஸோ மேபி அவங்க ஒரு ஜாய் ரைடு போயிருந்திருக்கலாம், அது ஆக்சிடென்ட்ல முடிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த ஃபேமிலி சொல்றது. ஆனா போலீஸ்க்கோ நைட் அந்த டைம்ல மத்த 3 கேர்ள்ஸுமே ஜாலி ரைடு போலாம் பின்னாடி இருந்த கிளாசஸ் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது ஒரு காருடைய ஹெட்லைட்ஸ் உடைய கிளாசஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா அது தண்ணிக்குள்ள விழுந்த அந்த பிளாக் காருடைய ஹெட்லைட்ஸ் கிடையாது அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பிளாக் கலர் கார் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுக்கப்பட்ட அதே நாள் காலையில இந்த ஃபேமிலி வச்சிருக்கிற இன்னொரு ஒயிட் கலர் எஸ்யூவி ஒண்ணு வேற ஒரு இடத்துல மான்ட்ரியல்ல ஒரு போஸ்ட் கம்பத்துல இடிச்சிருச்சு அப்படின்னு ஹமத் இறந்த பொண்ணுகளுடைய பிரதர் 911 கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிருக்கான். இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட ஒரு தியரி இருக்கு. அதன்படி தண்ணிக்குள்ளிருந்து வெளியெடுக்கப்பட்ட பிளாக் கலர் காருடைய டிக்கியில் இருந்த அந்த டேமேஜுக்கு காரணம் இந்த ஃபேமிலியுடைய இன்னொரு எஸ்யூவி அந்த கேர்ள்ஸ் இருந்த பிளாக் கலர் காரை பின்னாடி இடிச்சு அந்த கெனலுக்குள்ள தள்ளி விட்டுருக்கு. ஏன் அப்படின்னா அந்த பிளாக் கலர் கார் அந்த கெனலுக்குள்ள போய் விழுகாம அந்த கெனலுடைய எஜ்ஜில் சிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அதை கீழே தள்ளிவிட இவங்க, அதாவது மீதி இருக்கிற 3 பேரான அந்த இறந்த பெண்களுடைய அப்பா அம்மா பிரதர் அப்படின்னு இவங்க தான் பின்னாடி இருந்து இந்த எஸ்யூவியில அந்த பிளாக் கலர் காரை இடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க. அதனால தான் எஸ்யூவியுடைய ஒடைஞ்சிருக்கு. போலீஸ் இன்ட்ரோகேஷன் ரூம்ல ஹமத் கிட்ட எவ்வளவு பக்காவா பிளான் போட்டிருக்கீங்க இல்லையா, ஆனா நீங்க நைட் நேரத்துல இருந்ததால அந்த எஸ்யூவியுடைய ஹெட்லைட்ஸ் உடைய பாகங்கள் அங்க இருந்ததை நோட் பண்ணாம போயிருக்கீங்க, அது எல்லாத்தையுமே உங்களால கலெக்ட் பண்ண முடியாம போயிருக்கு. ஆல்சோ இப்ப அந்த எஸ்யூவிய கிரைம் சீன்ல இருந்து, அதாவது கிங்ஸ்டன் சிட்டியில இருந்தே வெளியே கொண்டு போய் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தள்ளி விடுறது உங்களுடைய பிளான்லயே கிடையாது. உங்களுடைய பிளான் படி இந்த பொண்ணுக போன பிளாக் கார் தெரியாம போய் ஆக்சிடென்டல அந்த கெனலுக்குள்ள விழுந்த மாதிரி இருக்கணும். ஆனா அந்த காரோ அப்படி போய் விழுகாம அந்த கெனலுடைய எஜ்ஜில மாட்டினதால இப்ப நீங்க உங்களுடைய எஸ்யூவி வச்சு தள்ளி விடுற மாதிரி ஆயிருக்கு. அதனாலதான் உங்களுடைய எஸ்யூவிக்கும் டேமேஜ் ஆயிருக்கு. சோ இப்ப அடுத்த நாள் இந்த டேமேஜ பார்த்தா போலீஸ் ஏதாவது கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறதுக்காக அமத் மட்டும் அந்த எஸ்யூவிய மான்ட்ரியலுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். ஆனா அந்த காரை ஒளிச்சு வச்சா மட்டும் பத்தாது. அந்த டேமேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போலீஸ் கேட்டாலுமே அதுக்கு ஒரு அளவை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அன்னைக்கு காலையில 911 கால் பண்ணி என்னுடைய காரை நான் ஒரு போஸ்ட் கம்பத்துல இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான் ஹமத். என்ன ஒரு பிளான் பாருங்க. இந்த பிளாக் கலர் கார் ட்ரிப் போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இவங்க கிட்ட ஒரு பெரிய வேன் இருந்திருக்கு. அந்த வேன்லயே இவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே போக முடியும் அப்படின்னாலுமே ரெண்டு கார்ல போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த காரை வாங்கியிருக்காங்க. இப்ப போலீஸ் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய எல்லாத்துடைய செல்போன் ரெக்கார்ட்ஸ் பாக்குறாங்க. அதுல ஜூன் 23ஆம் தேதி இந்த ஃபேமிலி மான்ட்ரியல் இருந்து நைக்ரா ஃபால்ஸ் வர்றதுக்காக கிளம்பியிருக்காங்க. அப்ப ஜூன் 27ஆம் தேதி ஹமதுடைய போன் சிக்னல் மட்டும் இந்த ஃபேமிலி எல்லாருமே நைக்ரா ஃபால்ஸ்ல இருக்கும் பொழுது ஹமத் மட்டும் கிங்ஸ்டன் கனலுக்கு போயிட்டு
திரும்பவும் நைக்ரா ஃபால்ஸ்க்கு வந்த மாதிரி செல்போன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதன்படி பார்த்தா இந்த ட்ரிப்புக்கு நடுவுல இங்க போய் செக் பண்ணது ஆல்ரெடி இந்த இடத்துல தான் நாம இத பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கான் அஹமத். ஆனா போலீஸ் கேட்டதுக்கோ இல்ல நான் அந்த மாதிரி போகவே இல்ல அப்படி சொல்லிருக்கான். ஜூன் 29 ஆம் தேதி தங்களோட வெக்கேஷன் ட்ரிப்பை முடிச்சிட்டு திரும்ப மான்ட்ரியல்ல இருக்க அவங்களோட வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. ஆனா அப்படி போற வழியில ஆல்ரெடி இவங்க பிளான் பண்ண மாதிரி கிங்ஸ்டன்ல இருக்க மோட்டல்ல அன்னைக்கு நைட் தங்கிட்டு போகலாம் அப்படி முடிவு பண்றாங்க. செல்போன் ரெக்கார்ட்ஸ்ல ஜூன் 30 ஆம் தேதி அன்னைக்கு மிட்நைட் 1:36 மணிக்கு 17 வயதான சகார் அப்படிங்கற பொண்ணுடைய போனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. ஆனா அந்த கால் அட்டெண்ட் பண்ணப்படல. சோ இந்த கொலை ஜூன் 30 ஆம் தேதி மிட்நைட் 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள நடந்திருக்கலாம் அப்படினு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் முடிவு பண்றாங்க. எல்லாமே ஓகே. இப்போ எதற்காக இந்த கொலையை இந்த ஃபேமிலி பண்ணாங்க? எதற்காக தன்னுடைய பொண்ணுகளையே இப்படி பண்ணாங்க? மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கறத போலீஸ் இப்போ கண்டுபிடிச்சாகணும். அதற்கு அந்த ஃபேமிலியோட டீடைல்ஸ் பத்தி கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கறாங்க. இந்த குடும்பத்துடைய தலைவர் முகமது சஃபியா முஸ்லிம் ரிலிஜியஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ரிக்டான ஒரு மனிதர். ஆப்கானிஸ்தான்ல காபூல்ல 1950களுக்கு முன்னாடி பிறக்கிறாரு. 7வது கூட படிக்காத முகமது சஃபியா ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேனா பின்னாட்கள மாற காரணம் அவருடைய திறமைதான். அவருக்கு 18 வயசு இருக்கும் பொழுது தன்னுடைய தாத்தா பேர்ல $10,000 லோன் வாங்கி பேனசோனிக் உடைய ரேடியோ பிரான்சைஸ் ஒன்னு ஓபன் பண்றாரு. அதுல ரொம்பவே சக்சஸ் ஆன அவரு காபூல்ல பல வீடுகள் மற்றும் அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறாரு. 1979 ரோனாவை கல்யாணம் பண்றாரு. ரொம்பவே சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையும் போக ஆரம்பிக்குது. ஆனா சில வருடங்கள் கழிச்சு ரோனாவால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படிங்கறது தெரிய வந்தப்ப ரோனாவை அடிக்கிறது கேவலமா நடத்துறது அப்படின்னு ரொம்பவே மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ 1989 இரண்டாவதா டூபா அப்படிங்கிற இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்றாரு. இப்ப ரோனா டூபா கூட தன்னுடைய வாழ்க்கைய ஷேர் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க. டூபா மற்றும் முகமது சஃபியா இரண்டு பேருத்துக்குமே 2 பசங்க 5 பெண்கள் அப்படின்னு 7 குழந்தைகள் பிறக்கிறாங்க. ரோனாக்கு தனக்கு குழந்தைகள் இல்ல அப்படின்னாலுமே டூபாக்கு பிறந்த குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகள் மாதிரி தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டூபாவோ ரோனாவை அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நீ எல்லாம் இவருடைய மனைவி எல்லாம் கிடையாது, நீ இங்க வேலை செய்யற வேலைக்காரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க எவ்வளவு பணக்கார குடும்பமா இருந்தாலுமே மாதம் $50 மட்டும்தான் ரோனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பதான் கனடால வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு மான்ட்ரியல்ல ஒரு பெரிய வீடு வாங்கி அங்க வராங்க. இப்போ இவங்களுடைய 7 குழந்தைகளான 3 குழந்தைகளுடைய டீடைல்ஸ் இப்போ வரைக்குமே வெளியே வரல. ஆனா இந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுது இவங்களுடைய பெரிய பொண்ணான 19 வயதான ஜெய்னா, அடுத்தது 18 வயதான தம்பி ஹமத், 17 வயதான சஹார், 13 வயதான கீட்டி இவங்க எல்லாருமே ஹைஸ்கூல் போயிட்டு இருந்திருக்காங்க. இப்ப முற்றிலுமா வேற ஒரு கல்ச்சர்ல இருந்து இப்ப வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்க்க ஆரம்பிச்ச இந்த பொண்ணுங்க எல்லாருமே தன்னுடைய ஸ்கூல்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஃப்ரீடமா இருக்க ஆசைப்படுறாங்க. 19 வயதான ஜெய்னா புது புது வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஹை ஸ்கூல்ல பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பையனை பார்த்து சீக்ரெட்டா லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபேமிலி ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி அப்படிங்கறதால டேட்டிங் எல்லாம் அலவுடே கிடையாது. இன்னும் சொல்ல போனா வேற பசங்க கூட பேச கூட கூடாது. ஆல்சோ வீட்டுல 19 வயதான ஜெய்னாப் தான் என்னதான் பெரிய பொண்ணா இருந்தாலுமே வீட்டுல இவங்க அப்பா முகமது சஃபியாக்கு அடுத்ததா அதிக பவர் இருக்க ஒருத்தர் 18 வயது தம்பியான ஹமத் தான். சோ இவனும் ஜெய்னாப் கூட அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான் அப்படிங்கறதால தான் லவ் பண்றது மட்டும் வீட்டுல தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கறதால ரொம்பவே சீக்ரெட்டா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. தங்கச்சியான 17 வயதான சகாருக்கும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போடணும் அப்படிங்கறது ஆசை. ஆனா வீட்லயோ மேக்கப் கூட நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ சகார் வீட்ல இருந்து கிளம்பும் பொழுது மேக்கப் இல்லாம கிளம்புவாங்க. ஸ்கூலுக்கு வந்ததுமே மேக்கப் போட்டுட்டு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு போகும் பொழுது நார்மலா போவாங்க. வீட்டுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கப்பட்ட இந்த பெண்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இங்க இருக்கிற மற்ற எல்லாருக்கு மாதிரியுமே ஃப்ரீடமா இருக்க முடியாதா அப்படின்னு ஏங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜெய்னாப் லவ் பண்ற விஷயம் ஹமதுக்கு தெரியுது. சோ உடனடியா இதை வீட்டுல சொல்லி ஜெய்னாப் ஸ்கூலுக்கு போறதையே ஸ்டாப் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமா ஸ்கூலுக்கு போக அதே நேரத்துல 13 வயதான கீட்டி தன்னுடைய வீட்டுல இப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க, இப்படி எல்லாம் அபியூஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல சொல்றாங்க. ஸ்கூல் போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் அந்த பேரண்ட்ஸ ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ பார்த்ததுமே 13 வயதான கீட்டி பயந்து போய் தான் சொன்னதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேச ஆரம்பிக்கிறா. போலீஸும் கீட்டிய ஃபேமிலி கூடயே அனுப்பி வைக்கிறாங்க. என்னதான் இந்த குழந்தைகளை சாப்பிடறதுக்கு பஞ்சமே இல்லாம இவங்க பாத்துக்கிட்டாலுமே இந்த குழந்தைகள் அங்க கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம இருந்தாங்க. இப்போ இப்படி கண்ட்ரோல் இருக்கிறது தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி போனோம் அப்படின்னு ஜெய்னாப்
ஒரு கட்டத்துல ஓடி போறாங்க. தன்னுடைய அக்கா மிஸ்ஸிங் அப்படினு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைன்ட் கூட ஹமத் பண்ணிருக்கான். ஆனா சீக்கிரமாவே ஜைனப்பை எப்படியோ कांटेक्ट பண்ண டபுவோ நீ வீட்டுக்கு வா இனிமேல் நாங்க அப்படி நடந்துக்க மாட்டோம் அப்படினு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இது எல்லாமே துபாயில இருந்த முகமத் சஃபியாக்கு தெரிய வருது. பயங்கரமா கோபமான அவரு உடனடியாக கனடாக்கு திரும்பறாரு. அப்போ ஜைனாபுடைய மொபைல அவங்களுக்கே தெரியாம எடுத்து பார்க்கறாங்க. அதுல நிறைய விஸ்டன் ட்ரெஸ்ஸஸ் போட்ட மாதிரியான போட்டோஸ் இருந்திருக்கு. மேலும் தன்னுடைய இன்னொரு பொண்ணான 17 வயது சகாரும் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. ஆல்சோ 13 வயதான கீட்டி ஸ்கூல்ல பண்ணது இது எல்லாத்துக்குமே காரணம் தன்னுடைய முதல் மனைவியான ரோனாவா தான் இருக்கும் அப்படினு இந்த நாலு பேருக்கு மேலயே கடுமையான கோபம் வருது. இவங்க நம்ம ஃபேமிலியுடைய கௌரவத்தையே கெடுத்துட்டு இருக்காங்க அப்படினு தெரிஞ்ச முகமது சஃபியா தன்னுடைய கோபத்தை வெளியே காமிக்காம தன்னுடைய பொண்ணு கிட்ட இன்னுமே ஃப்ரீயா நடந்து காமிக்கிறாரு. அப்பதான் ஜூன் 2009ல ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போகலாம் அப்படினு முடிவு பண்ணி இந்த கொலைய பண்ணிட்டு ஆக்சிடென்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அட்டாப்சில நான்கு பேருடைய காஸ் ஆஃப் டெத்துமே ட்ரோனிங் அப்படின்னு இருக்கிறதால கண்டிப்பா வேற எங்கேயோ தண்ணியில மூழ்கடிக்கப்பட்டு அதற்கு பிறகு இந்த கார்ல உட்கார வச்சு அந்த காரை இந்த கனலுக்கு ஓட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த பெண்களுடைய கழுத்துல சின்ன ப்ரூசஸ் இருந்திருக்கு. அந்த பிளாக் கலர் காருக்குள்ள இந்த நான்கு பெண்களுடைய இறந்த உடலை வச்சுட்டு அந்த காரை ஹமத் இல்ல டூபா இல்ல முகமது சஃபியா இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் அங்க ஓட்டிட்டு வந்திருக்காங்க. பின்னாடியே எஸ்யூவில மீதி இருக்கிற ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அதன் பிறகு கார் அந்த தண்ணிக்குள்ள போய் விழுகிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த காரோ அந்த கனலுடைய எட்ஜ்ல போய் மாட்டிக்க ஆரம்பிக்குது. இப்ப வேற வழி இல்லாம இந்த எஸ்யூவியை வச்சு அந்த பிளாக் கலர் காரை இடிச்சு தள்ளி விடுறாங்க. அப்பதான் எஸ்யூவியுடைய ஹெட்லைட்ஸும் உடைஞ்சு போயிருக்கு. அதோட பாகங்கள் எல்லாமே கிரைம் சீன்லயும் விழுந்திருக்கு. இப்ப முகமது சஃபியாவுடைய வீட்டுல சர்ச் பண்றாங்க. அப்ப வீட்டுல இருந்த கம்ப்யூட்டர்ல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடி வேர் டு கமிட் மர்டர் ஜெயில இருந்துட்டு ரியல் எஸ்டேட்டை ரன் பண்ணலாமா கனடால ஏரி மாதிரியான இடங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணப்பட்டிருக்கு. முகமது சஃபியா டூபா ஹமத் இந்த மூணு பேருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்தப்படுறாங்க. ஆனா நாங்க இத பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததால ஜனவரி 29, 2012 அன்னைக்கு இந்த மூணு பேருக்குமே லைஃப் சென்டென்ஸ் வித்தவுட் பரோல் ஃபார் 25 இயர்ஸ் அப்படின்னு தண்டனை வழங்கப்படுது. கனடால இந்த ஹானர் கில்லிங்ஸ் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. சந்தோஷமான ஃப்ரீடமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்ச மூன்று பெண் குழந்தைகள் தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலுமே தன்னுடைய கணவருடைய இரண்டாவது மனைவியுடைய குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளை நினைச்சு வளர்த்த ரோனா இவங்க எல்லாருமே கௌரவத்திற்காக கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி கௌரவம் பாக்குறவங்க எதுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கணும். நம்ம எங்க இருக்கிறோமோ சுத்தி எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அது மாதிரிதான் நமக்கும் நடந்துக்க தோணும். அதுதான் அந்த பொண்ணுகளும் பண்ணிருக்காங்க. கனடாக்கு இது புதுசா இருந்தாலுமே நமக்கு இது புதுசா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். பெரிய சேல்ஸ் இப்ப போயிட்டு இருக்கு. உடனே கேஸ்கரோவை யூஸ் பண்ணி சேவ் பண்ணுங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டாப் 5 தமிழ் சேனல் பார்க்குற நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். சரவணனா உங்களுக்கும் வணக்கம். நான் வந்து திருப்பதியில் ஒர்க் பண்ணுறேன். ஆந்திராவில் இந்த நெகட்டிவ் பிளேஸ் தமிழ்நாடு அரக்கோணம் பக்கத்தில். உங்கள் சேனல் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கணும். எதுக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. எனக்கு தமிழ் அவ்வளோ பேசவும் தெரியாது. நான் ஃபுல்லாக ஆந்திரா தான் இருந்தது. உங்கள் சேனல் வந்து எனக்கு பார்த்த உடனே அது ஒரு மனசில் எவ்வளோ பெரிய கவலைகள் இருந்தாலும் அது அப்படியே படிச்சுட்டு போயிடும். அந்தளவுக்கு நல்லா உங்கள் சேனலில் வந்து உங்கள் குரலில் வந்து அவ்வளோ இனிமையாக உங்கள் குரலில் நல்லாயிருக்கும். தெலுங்கில் சொன்னாக்கா அந்த பாவம்ட்டாது. நீ வாய்ஸு நீ வாய்ஸ்ன்னு சூடக்கானே மேமும் நேனும் அந்த இஷ்டப்படுத்துவோம். ஆ வீடியோனி லாஸ்ட் வரைக்கும் அந்த நீட்டுகா அந்த சவுண்டு வினகானே நாக்கு ஒரு மைண்டில் ஒரு வேறே இதுகா இது வெளிப்போத்துங்க. அந்த நான் இங்கேயும் சப்பாத்தி கிடையாது. మీ ఛానల్ ఇంకా బాగా పెద్దగా ఎదగాలని కోరుకుంటున్నాను. మీరు బాగుండాలి, మీరు బాగా మాట్లాడతారు, ఇంకా మీరు పైకి ఎదగాలని కోరుకుంటున్నాను. ఆ భగవంతుడు ఏడుకునే వాడిని వేడుకుంటాను. గోవిందా, నమస్కారం. ఇదే మాదిరి ఇన్నొరు వీడియోలో మీట్ పన్నరా. నంద్రి, బాయ్.